சேஃபா இருக்கணும், அதுக்காக தான் சொல்றேன். இப்போதைக்கு இது மட்டும் பண்ணா போதும். சரிங்கம்மா, நீங்க சொன்ன பொருளை வாங்கிட்டு வந்து மத்தியானத்து மேல வேலை ஆரம்பிச்சிடறோம். அம்மா அட்வான்ஸ், உங்க அட்வான்ஸ் அமௌண்ட் நான் வாசுகி கிட்ட கொடுத்து அனுப்புறேன், சரிங்களா? ஓகே, வரம்மா வாங்க. இந்த ரூம்ல தான் புதையல் இருக்கா? தொண்டி ரொண்டி தான். ஏன் பங்காளி, மத்தியானத்துக்கு மேலே எலக்ட்ரிக் ஒர்க் ஆரம்பிக்கலான்னு சொன்னேன், ஆனால் இன்னைக்கு வேணாம் சொல்றியே. நாளைக்காச்சும் நம்ம போகிறோம்ல? இல்லை நான் பொண்டாடி கத்துவையா? ஏய், 10 மணிக்கு மேலே தங்கம் இதாயா பொண்டாட்டி, இவ சொல் பிரகாரம் மட்டும்தான் கேட்கணும். ஏ என்ன பங்காளி, எல்லாமே கலப்படமா இருக்கியா? இதை மட்டுமாச்சு அப்படியே குடிக்கணுமியா? கொடல் அழுகி போடியா? அடபோப்பா, குடும்பமே அழுகுது, அதை ஏன் கண்டுக்கிறல? எல்லாம் விதிப்படி நடக்கும்யா. என்ன பங்காளி ஒரே விரக்தியா பேசிட்டு இருக்க? பங்காளி, உன் பொண்டாட்டி வேலை செய்யற வீட்டுக்கு ஒயிட் பாஸ் பண்ண காலையில பார்க்க போனோமா, அங்கே ஒரு அம்மாவும் பொண்ணும் தான் இருக்கா. அங்கே ஒரு ரூம்ல தங்க இருக்கா, வயிறு இருக்கா, வைடூரி இருக்கா, வெள்ளி இருக்கா, பட்டு சேலை இருக்கா. ஓனரமா சொன்னதை கேட்டியா? கேட்டேன், ஆனா அதெல்லாம் உபாசகி அம்மாவோட பக்தர்கள் கொடுத்த காணிக்கைன்னு சொன்னாங்க. அட போப்பா, சாமியாவது காணிக்கையா? இப்போ நீ என்ன சொல்ல வர பங்காளி? அம்புட்டையும் ஆட்டே போறோம், அப்படியே செட்டில் ஆகிற லைஃப்ல. ஐயோ, அது என் பொண்டாட்டி வேலை செய்ய விடியா? அதுவும் இல்லாம உபாசகி அம்மா கடவுளோட அவதாரமா? வேணப்பா விசப்பிரிச்ச. நம்மளை மாதிரி ஏழைகளை எல்லாம் சாமி மன்னிச்சிருமியா? ஒரே ஒரு வாட்டியா சாமி மன்னிச்சிருமியா? ப்ளீஸ்யா, சொல்றத கேளுப்பா. ஒரு வாட்டி, ஒரே ஒரு வாட்டி தாயா? எனக்கு ஒரே குழப்பமா இருக்கியா? நாளைக்கு சொல்றேன். நல்ல போதும் இல்லையா? நாளைக்கு இவன் எந்த நேரத்தில் ஃபோன் பண்றா? ஹலோ, என்னப்பா நைட்டு ஓவர் ஆயிடுச்சா? அட போப்பா, நீ போட்ட குண்டில ஓவராம வேறனையா பண்ணும். சரி, நீ என்ன முடிவு எடுத்திருக்க? நல்ல முடிவை தான் எடுத்திருக்கேன். திருட்டு ஒண்ணும் தப்பு இல்லை, இல்லாம தானே திருடுறோம். ஆனா ஒரே ஒரு வாட்டி தான். பரவாயில்ல பங்காளி, நல்ல முடிவா தான் எடுத்திருக்க. இன்னைக்கு அந்த வீட்டுக்கு பெயிண்ட் அடிச்சு முடிக்கிறோம். முடிக்கும் போது எப்படி போறது வர்றதுங்கிறத பிளான் பண்ணிக்கிறோம். சாயங்காலம் சரக்க போடுறோம். சரக்கு கொடுத்த தைரியத்தோட உள்ள போறோம். மேட்ர சக்சஸ் பண்ணிட்டு வெளியே வந்துடும். சரியா? சரியா. ஓகே, அடிச்சு தூள் கலப்புறோம். சரி பங்காளி. இல்ல பங்காளி, நேத்து பகல்ல தான் வேணான்னு சொன்னேன், இப்போ இன்னைக்கு பகலும் வேலைக்கு போகாம இப்படி ராவல தண்ணி அடிக்க கூட்டு வந்துட்டியே, எப்போதைய வேலைக்கு போறோம் பங்காளி? ஒயிட் வாஷ் பண்றதுக்கு முன்னாடியே அந்த ரூம்ல இருக்க பொருள் ஆட்டையை போட்டுரும். ஒயிட் வாஷ் பண்ணிட்டு ஆட்டையை போட்டோம்னு வச்சுக்க, நம்ம தான் ஈஸியா தெரிஞ்சோம். அதுதான் தள்ளி போட்டுக்கிட்டே இருக்கேன். இப்ப புரியுதா நம்ம பிளான் என்னன்னு? உபாசாக்கியம்மா கடவுளோட அவதாரம், ரொம்ப சக்தி உள்ளவங்கன்னு என் பொண்டாட்டி சொல்லியிருக்கா. எனக்கு ரொம்ப பயமா இருக்கியா பங்காளி? ஒரு மரத்துல பழம் நிறைய பழு தொங்குது, அந்த பழத்தை பறவைகள்லாம் வந்து சாப்பிட்டு போகுது. மரத்துக்கிட்ட என்ன பெருமிச்சு நாகிட்டு இருக்கு? யோ, திருடுறது தப்பியா? அதையா திருட்டுன்னு நினைக்கிறா? அப்ப பறவைகள்லாம் மரத்துக்கிட்ட பெருமிச்சுன்னு கேட்காம சாப்பிட்டது திருட்டுங்கிறியா? கானூன்ல படிக்கிறாயா? அவனுக்கு 3 மாசமா பீஸ் கட்டலையா? ப்ளீஸ்யா, ரொம்ப அவமானமா இருக்கியா? ப்ளீஸ்யா, ஒரே ஒரு வாட்டியா நல்லா யோசனை சொல்லியா? ப்ளீஸ்யா. சரியா, சரியா, ஒரே ஒரு வாட்டி தான்.
சரியா? இப்ப தயாயம் பங்காரு. சரி சரி சரக்குத்து. அம்மா, என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பேய்னா அப்படி பயப்படுறாங்க. ஆனா இங்க என்னம்மா இந்த பேய் செம்ம காமெடி பண்ணிட்டு இருக்கு. சரி சரி வா, உபாச கேமாவை போய் கும்பிட்டு வருவோம். நான் வரலம்மா. அபி, அம்மா கிட்ட எல்லாம் வரமாட்டேன்னு சொல்லக்கூடாது, ரொம்ப அடம் பிடிக்காத. வா போலாம் வா. அம்மா நான் வரலம்மா. இங்க பாரு அபி, நீ வரலன்னா அப்பா கிட்ட சொல்லி அடி அடி நடிக்க வச்சிருவேன். நான் அம்மா கிட்ட சொல்லி உன்னை அடி அடி நடிக்க வச்சிருவேன். சரி சரி, ரொம்ப வாயாடத. வா வா வா, உள்ள வா. நல்லா வேண்டிக்கோ. அம்மாவை நல்லா மனசுல ஏத்தி ஒருமுகப்படுத்தி கும்பிட்டுக்கோ. சரிங்கம்மா. நீங்கதான் எங்களை காப்பாத்தணும் அம்மா. போலாமா? வா. படுத்துக்கோ அபி. தூங்க. அம்மா, தூக்கம் வர மாட்டேங்குதுமா. அம்மாவ மனசுல நினைச்சுக்கோ அபி, தூக்கம் வரும். சரிம்மா. அங்காரே, அந்த அம்மா வீட்டை சுத்தி காமிக்கும் போது எப்படி உள்ள அங்க இருந்து எப்படி வெளியேறது எல்லாத்தையுமே பக்கா பிளான் பண்ண போறாதே. அப்படியும் வர மாட்டேங்குதுமா. அப்படியும் வரலையா? இப்ப வரும் பாரு. இப்ப வருதா? தூங்க. மொத பிளான் என்னன்னா இந்த காமௌண்ட் சுவரை தாண்டி குதிக்கிறோம். ஐயோ பகலி, செவரு வேற உசரமா இருக்கு. நம்ம எப்படியா குதிக்கிறது? நான் உள்ளியா இருக்கேன், நீ குண்டா இருக்கு. நீ குண்டு, நான் மேல ஏறி உள்ள குதிச்சு எல்லாத்தையும் அழிட்டு வந்துடுறேன். அம்மா, என்னாச்சு அபி? அம்மா, அம்மா, என்னாச்சு அம்மா? அம்மா, என்னாச்சு அம்மா? அம்மா, என்னாச்சு அபி? ஏன் அம்மா அம்மான்னு சொல்ற? என்னாச்சு அம்மா? சொல்ல அபி, என்னாச்சு அம்மா? அம்மா, என்ன சொல்லாச்சு அம்மா? நம்ம அம்மாவை, நம்ம அம்மாவை. இரு இரு, பொறுமையா இரு, பொறுமையா இரு. இரு, தண்ணி குடிக்கிறியா? இந்தா இந்தா இந்தா, தண்ணி குடி. இப்ப சொல்லு, என்னாச்சு அம்மா? அம்மா, பொறுமையா இரு. அம்மா, 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 நம்ம அம்மாவை யாரோ கழுத்து நெரிக்கிறாங்கம்மா. நம்ம அம்மா இந்த உலகத்தையே ஆள்ற கடவுள். அவங்களெல்லாம் யாராலையும் ஒன்றும் செய்ய முடியாது. இல்லம்மா, எனக்கு ரொம்ப பயமா இருக்குமா. ஒன்றும் இல்லை செல்லக்குட்டி, நீ நிறைய பேய் படம்லாம் பார்த்துட்டு இருந்தல்ல, அதான் உனக்கு இப்படி கனவு வந்திருக்கு. சரியா? சரி வா, நம்ம போய் அம்மாவோட முகத்தை பார்த்துட்டு வந்து படுக்கலாம். உனக்கு பேய் கனவுலாம் வராது. சரியா? சரிம்மா. நீ வெளியில இருந்து யாராச்சும் வர்றாங்களான்னு பார்த்துக்க. ஓகேவா? இதை பாரு பங்காளி, மாட்டணும். திங்குற சோத்துக்கு சிங்கி அடிக்கணும், மாட்டாம பார்த்து. அது எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன் பங்காளி. பங்காளி கட்டிங்களா? கூட குறைச்சிருந்து பழி வாங்கிறது பங்காளி.
குணி குணி பங்காளே இரியா ஆ குணி ஏறி ஏறி குணி குணி பாத்தியா ரங்கில எல்லாத்தையும் அள்ளிட்டு வந்துடா நீதான் தேவையில்லாம பயந்துட்ட, நல்ல கண்ணை முடி வேண்டிக்கோ. சரி போலாமா? அந்த உபாசையம்மா ரொம்ப சக்தி வாய்ந்தவன் தான். ஏறி குதிக்கும் போது குடீர் லைட் தெரியுது. அந்த அம்மா கண் முன்னாடி துணிக்குது. உபாசகி அம்மாவோட மகிமை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். தெரிஞ்சு நான் திருட ஒத்துக்கிட்டது என்னோட தப்பு தான். எனக்கு ரொம்ப பயமா இருக்கு பங்காளி. இதுக்கெல்லாம் பயப்படாம நாளைக்கு வர்றோம், மேட்ரை முடிக்கிறோம், எல்லாத்தையும் தூக்கிட்டு போயிட்டா இருக்கோம். பயப்படாதே வா மகளே. தைரிய மாதிரியா சரக்கு இருக்குல்ல. பார்த்து அபி, என்ன இது? அம்மாமா, நான் இத இங்கே வச்சிட்டு படுத்தா எனக்கு கொஞ்சம் தைரியமா இருக்கல. அதாம்மா. சரிடா, படுத்துக்கோ. கண்ண மூடி தூங்கு. என்ன இந்த நேரத்துல காலிங் பெல் அடிக்குது? யாரா இருக்கும்? அவர் வந்திருந்தா எனக்கு கால் பண்ணிருப்பாரே. பக்கத்து ஏரியால யாரையோ பார்க்க வந்திருக்காரு. அப்போ பைக்ல போதையில வந்த பசங்க அவர் மேல மோதி தள்ளி விட்டுட்டாங்கம்மா. கால் உடஞ்சு ரத்தமா கொட்டுது. ஆம்புலன்ஸுக்கு ஃபோன் பண்ணியா? ஆம்புலன்ஸுக்கு ஃபோன் பண்ணம்மா, போக மாட்டேங்குது. என்ன பண்றதுன்னு தெரியல. அதான் உங்ககிட்ட உதவி கேட்கலான்னு வந்தோம். சரி இரு, நான் என் ஃபோன்ல ட்ரை பண்ணி பார்க்கறேன். அம்மா, எங்கேஜ்டாவே இருக்கு, அதை நம்பி பிரயோஜனம் இல்லை. அம்மா வ
வசுகி ரேவதிய அபிக்கு துணையா வச்சுட்டு நம்ம கார்லயே உன் ஹஸ்பண்ட ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போயிடலாம். சரிங்கம்மா, நீ தங்கச்சி கூட துணையாயிரு, நான் அப்பாவை ஆஸ்பத்திரியில சேர்த்துட்டு வந்துடுறேன். நான் அப்பயே பத்திரமா பாத்துக்கிறேம்மா. நீ சீக்கிரம் அப்பாவை ஆஸ்பத்திரிக்கு கூட்டு போமா. அப்பாவை பார்த்தா பாவமா இருக்குமா. சரி, நான் போய் கார்க்கு எடுத்துட்டு வரேன். ரேவதி, உங்க அப்பாவுக்கு ஒண்ணு ஆகாதுரா. நீங்க ரெண்டு பேரும் போய் உபாசகி அம்மா கிட்ட வேண்டிக்கோங்க. யார் காலிங் பில் அடிச்சாலும் திறக்க வேணாம். சரியா, கதவை நல்லா சாத்திக்கோங்க, போங்க. சரிங்கம்மா. சரி, பார்த்து பத்திரமா இருங்க ரெண்டு பேரும். சரிங்கம்மா, போலாம் வசுகி. அம்மா, ரேவதி அக்காவோட அப்பாவை நீங்க தான் காப்பாத்தணும்.